திராவிட கழகத்தினுடைய அதாவது தேமுதிகவுடைய தலைவர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இனிய சகோதரர் நான் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேரவை தலைவராக என்னை நியமனம் செய்து அழகு பார்த்து பேரவை தலைவராக பணியாற்றிய காலத்தில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு பிறந்தநாள் காணுகின்ற தேமுதிகனுடைய தலைவர் பாசத்திற்கு அன்பிற்கும் உரிய அருமை அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்களை நான் இன்றைக்கு இந்த பிறந்தநாளிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் பல்லாண்டு காலம் அவர் வாழ்ந்து நலமுடன் கழகப்பணி அவருடைய கழகப்பணி மக்களுக்கும் சிறந்த முறையில் தொண்டாற்றுவதற்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் சிகா என்ற அமைப்பு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் மக்கள் எளிதில் புரிந்து கொள்கின்ற வகையிலே கொரோனாவுடைய தாக்கம் பொதுவாகவே வந்து ஒரு சமூக இடைவெளியை பின்பற்றுவது முகக்கவசம் அணிதல் கைகளை கழுவுதல் அதே போன்று சுத்தமாக சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல் போன்ற செயல்களினால் கொரோனா நம்மை தாக்காது அண்டாது என்கின்ற வகையிலே நல்ல ஒரு விழிப்புணர்வு பெறுகின்ற வகையிலே நம்முடைய ராயபுரம் தொகுதியிலே இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு துவங்கி பல குடிசைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு சென்னையை பொறுத்தவரை ஒரு வெற்றி என்று கூட சொல்லலாம். பொதுவாகவே வந்து அரசும் அதே போன்று துறைகளும் கொஞ்ச நேரம் இருக்குமா அரசும் அதே நேரம் தொண்டு நிறுவனங்களும் அதே போன்று எல்லோரு மக்களும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதன் மூலம்தான் நிச்சயமாக நாம் வந்து கொரோனாவை எதிர்கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த தன்னார்வல தொண்டர்கள் குறிப்பாக தொண்டு நிறுவனங்கள் சென்னை முழுவதும் ஏறக்குறைய குடிசைப்பகுதியில் நிறைந்த பகுதிகளில் ஆங்காங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே இது போன்ற தொண்டு நிறுவனங்கள் அமைப்பின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதன் மூலம் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுவதன் மூலம் கொரோனாவிலிருந்து கொரோனா குறித்து மக்கள் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நிச்சயமாக நாம் உணர முடியும். அது வந்து நீங்க அப்படி உள்ளார்த்தமா அவங்க சொன்ன கருத்துக்கு வந்து ஒரு வேறுபாடு பார்க்க கூடாது. அவங்க சொன்ன கருத்துன்றது பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் வந்து அவர்கள் அங்கம் வைத்து அந்த கூட்டணி தொடருது அதை முதல்ல ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற அந்த நாட்கள் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கட்சியில் வந்து அது குறித்து அவங்க கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஒரு குதர்க்கமாகவோ வேறுபாடாகவோ இல்லை வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவுபடுத்துகின்ற ஒரு விஷயமாகவோ நிச்சயமாக நாங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் லட்சியம் இருக்கும். ஸோ அவங்க அதை வந்து இயல்பாக வெளிப்படுத்துறது என்பது அவங்களுடைய இயல்பு அது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. எனவே எங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையிலான கூட்டணி இன்றைக்கு வந்து இருக்கின்றது. ஸோ சட்டமன்ற தேர்தல் வந்து வருகின்ற சூழ்நிலை ஏற்கனவே மாநில முதலமைச்சர் சொன்னதான் நானும் சொல்ல முடியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பொதுவாக வந்து கூட்டணியெல்லாம் யார் ஒரு இடத்துலாம் அப்போ தான் அது குறித்து வந்து அந்த தேர்தலில் வந்து முடிவு செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணிகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்று பிரச்சனை பாஜக பேசும்போதே வேட்பாளர் பட்டியலில் வெளியிடுறதும் கூட்டணி குறித்து எல்லாம் நடந்துருக்கும் போதே எல்லாத்தையும் முன்கூட்டி சேர ஒரு ஜெயலலிதா நடத்தின ஒரு கட்சி தற்போது கூட்டணிக்கு நாங்கள் தயாராக இல்லை எங்கள் தலைமையில் தான் கூட்டணி பிஜேபி சொல்லுது தேமுதிக இப்படி ஒரு கருத்தை சொல்லுது இன்னைக்கு நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்கிறத பார்க்கும்போது தேமுதிக கிட்டே இந்த ஒரு கருத்து சொல்ல முடியாத சூழ்நிலை அதிமுக வலுவிழந்ததான்னு பார்க்க முடியுது.
எந்த நிலையில வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு பலமிக்க இயக்கமாக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இருந்திருக்கு. கிளை கழகத்திலிருந்து தலைமை கழகம் வரை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே எண்ணம் வந்து மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி மலரணும். ஸோ இதற்கு தான் வந்து ஒவ்வொரு தொண்டனும் இன்றைக்கு வந்து எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து விழிப்போடு இருந்து களப்பணியை இன்றைக்கி வந்து ஆட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் புரட்சி தலைவர் காலத்தில் எப்படி இருந்ததோ அம்மா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே பலத்தோடு தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கட்சி பல கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து அவர்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். அந்த கருத்துக்கள் வந்து சொல்கிறதுனாலேயோ நாங்கள் பலவீனம் அடைஞ்சிட்டுன்னு அதை நீங்கள் கருத முடியாது. எங்களை பொறுத்தவரை வந்து பலமாக இருக்கும். வருங்கிற காலங்களில் எங்களுடைய தலைமையில் தான் எல்லாம் கூட்டணி அமையும். எங்களுடைய தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சியும் புரசர் எம்ஜிஆர் ஆட்சியும் மலரும். எங்களை பொறுத்தவரை நான் சொல்றேங்க, இப்போ பேரறிஞர் அண்ணா காலத்தில் தான் முதல் முதல்ல வந்து கூட்டணி அந்த ஒரு கொள்கையே, அதுக்கு முன்னாடி எல்லாம் கட்சிகள் தனித்தனியாக நின்றுது. கூட்டணி கொள்கையே பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து தான் முதல் முதல்ல உருவாகி அது எல்லா காலத்துலேயும் வந்து கட்சிகள் வந்து கூட்டணி அமைப்பது என்பது இந்தியா முழுமையும் சரி தமிழ்நாட்டிலையும் வந்து வழக்கமான ஒன்று தான் அது. எனவே அது எப்படி நீங்கள் வந்து இதை வந்து இந்த கருத்தை நீங்கள் சொல்ல முடியும்? கடந்த முறை இந்த நிலைப்பாடை அதிமுக எடுத்திருந்தது, அதிமுக தனித்தனி இல்லை நிலைப்பாடு. இதுக்கு முன்னாடி இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கே தெரியும். எந்த கட்சியை சார்ந்தோ யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுடைய முடிவானது ஆரம்பத்திலே தேர்தல்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட முடிவா இருக்கும், அது வந்து தீர்க்கமான முடிவா இருக்கும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம், வேட்பாளர் பேர் அறிவிப்பாங்க. இப்ப நீங்க இன்னொன்னு கூட்டணியில இருந்து அவங்களே விலகி போய் தேமுதிக பேசுறாங்க, பாஜக பேசுறாங்க, ஏன் அதிமுக இன்னமும் வந்து கூட்டணி தர்மம் அவங்க கூட இருக்கிறோம் அவங்க வரணும் பேசுறோம் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க? அது நீங்க வந்து பெரிய அண்ணா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்சிகள் வந்து கூட்டணி வந்து அமைக்கும்போது அந்த சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் வந்து அந்தந்த கூட்டணி கட்சிகள் வந்து சொல்கிறது இயல்பது, அது புதுசு கிடையாது. அது என்னமோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அது தப்பு. அது எல்லா காலத்துலேயும் இருந்திருக்காது. எங்கள் அண்ணா காலத்துலேருந்து தொடர்ச்சியாக எல்லா காலத்துலேயும் வந்து அந்த மாதிரி கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிகள் இருக்கும், போயிடுவாங்க, திருப்பி வருவாங்க. இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் எல்லாமே நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். ஆனால் மறைச்சி பேசக்கூடாது எதுவுமே. ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், வரலாறு நீங்கள் எல்லாமே நடந்திருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம கட்சிக்கு மட்டும் வந்து ஒரு பிரத்யேகமாக வந்து ஒரு கருத்தை நீங்கள் வந்து ஒரு திணிக்கலான்னு பார்க்குறீங்க, நிச்சயமாக அது முடியாது. அது எங்களை பொறுத்தவரை சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் அந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து எல்லாமே சரியாயிடும். ஒரு சுமூகமான முறையில் தான் நிச்சயமாக வந்து எல்லாம் நல்லது நடக்கும். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அதே போல் அம்மாவுடைய அரசும் சரி ஆட்சியும் சரி அதாவது கட்சியும் ஆட்சியும் எப்போதுமே வந்து மத நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒன்றுபட்ட சகோதரர் என்ற பார்வையில் தான் எங்கள் கட்சியும் ஆட்சியும். ஆனால் திமுக நிலைமை அப்படியா சொல்லுங்கள்? கிடையாது. அவங்கள பொறுத்தவரை திடீர்னு வந்து ஒரு இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் செய்யும்போது அது வந்து இப்போது எலெக்ஷன் ஏறுது. ஸோ வாக்குகள் பெறுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் இது, தந்திரம் இது, அவ்வளோதான் எடுத்து சொல்ல முடியும். ஜனநாயகத்தில் வாக்குகளுக்காக வந்து நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தந்திரம், அது உணர்வுபூர்வமாக கிடையாது. அது அதாவது ஓட்டை வந்து ஒரு மாதத்தினுடைய ஓட்டை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக தந்திரமாக கூட இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி தந்திரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மந்திரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களை பொறுத்தவரை வந்து நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பாக நேற்றும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நாளைக்கும் சரி ஒரே மந்திரம் மத நல்லிணக்கம், எல்லா மதமும் வந்து மதிக்கப்பட வேண்டும், அதில் வந்து வேறுபாடு காட்டக்கூடாது. எனவே அந்த வகையில் தான் எங்களுடைய கொள்கையும் லட்சியம். அதனால தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து நின்று நிலைத்து நம்ம
அம்மா சொன்ன மாதிரி இன்னும் 100 ஆண்டு காலம் வந்து ஆட்சி வந்து கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள இந்த செயல்பாடு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது சார் இப்போ தேமுதிக வந்து நாங்க தனித்து போட்டி அப்படிங்கற ஒரு நிலைப்பாட்டுக்கு போறாங்க பாஜக வந்து எங்க தலைமையில தான் கூட்டணி ஒரு நிலைப்பாட்டுக்கு போறாங்க இப்போ பாமக அவங்களோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி அவங்க கிட்ட பேசுறீங்களா அவங்க உறவாவது ஸ்டெடியா இருக்கா அதிமுக கூட அவங்க உறவாவது ஸ்டெடியா இருக்கா இப்போ இல்லங்க இப்போ நீங்க ஒன்னு தெரிஞ்சுங்க நீங்க இப்போ பாராளுமன்ற தேர்தல்ல எல்லாமே வந்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன அறிவிப்பு செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதே வந்து அடையாறில் உள்ள ஒரு ஹோட்டல்ல அன்னைக்கு வந்து மத்தியில இருந்து வந்தவங்க அவரே அனௌன்ஸ் பண்ணார்ல என்ன அனௌன்ஸ் பண்ணாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையா சோ இதுதான் நாளைக்கு நடக்கும் சார் பாஜக வந்து சார் பாஜக ஆல் சேர்க்கும் செயல்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க தலித்து போட்டியிட கூடிய பலத்தோட இன்னும் அதிமுக இருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லங்க இப்போ நீங்க வந்து எப்படினா எங்கட இருந்து ஒரு பதில் எதிர்பார்க்கறீங்க நீங்க உங்களுக்கு வந்து ஹெட்லைன்ஸ் வேணும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தலைப்பு செய்தி வேணும் ஒரு சார் ஒரே கிளாரிட்டி அதிமுகவை நோக்கி வந்தாலும் வரவிட்டாலும் தனித்து போட்டியிட கூடிய பலத்தோட அதிமுக இன்னும் இருக்கறதா எங்கள பொறுத்தவரை வந்து இதெல்லாம் உயர்மட்ட குழு அளவுல முடிவு செய்த விஷயம் இது இல்ல 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 இதுல இது வந்து உயர்மட்ட குழு அளவுல ஒரு முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் ஏன்னா எங்களை பொறுத்தவரை என்னென்னா எல்லோரும் அரவணைத்து ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து ஒரு சிறந்த முறையில் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதுதான் வந்து கண்டினியூவாக வந்து 2021 வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம் அதனால் இதுதான் நடக்குன்றது எங்களுடைய நம்பிக்கை அதனால் இந்த நேரத்தில் நான் வந்து எந்த கருத்து சொல்ல முடியாது காலங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் புரியுதுங்களா நேத்து இருந்த சூழ்நிலை வேற இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற நாளைக்கு இருக்க சூழ்நிலை வேற அதனால இந்த சூழ்நிலைகள் வந்து மாறும் புரியுதுங்களா அதனால மாறும்போது நீங்க தப்ப ஒண்ணு போட்டுறாதீங்க நீங்க உடனே இப்படி வந்து மாறிடுச்சுன்ட்டுன்னு நான் அந்த கருத்தில் சொல்ல நான் சரிதானா நீங்கள் திருச்சி போட்டுறாதீங்க நீங்கள் நான் சொல்ல வருதுன்னா நேற்று இன்றைக்கி கம்பேர் பண்ண முடியாது இன்றைக்கு நாளைக்கு கம்பேர் பண்ண முடியாது ஸோ தேர்தல் நெருங்கிற நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அரவணைச்சு செல்லக்கூடிய அளவுக்கு மனப்பாங்கு அந்த மனப்பான்மை அது வந்து ஒரு அரவணைக்குன்ற ஒரு அந்த எண்ணம் இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து எங்களை விட்டு யாருமே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு 100% நம்பிக்கை தான் எங்களுக்கு சார் பாஜக வந்து தொடர்ந்து ஆள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருது அது அதிமுக கூட துணை நிற்குது அப்படின்னு ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார் அதாவது தான் கூட இருக்கிறவங்களை வந்து கரெக்டாக வச்சுட்டா ஏன் ஓட போகிறாங்க சொல்லுங்க ஆ தான் கூட இருக்கிறவனே வந்து ஒழுங்காக வச்சுக்க தெரியாத ஆள் கட்சி வந்து நடத்த தெரியாத ஆள் தான் மேலே நம்பிக்கை இல்லை தன்னம்பிக்கை இல்லை தான் மேலே நம்பிக்கை இல்லை தன்னம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் தன்னுடைய இப்போ செயல்பாடுகளால் வந்து இன்றைக்கி வந்து கற்பூரம் போல் கரைஞ்சிட்டு இருக்குது திமுக அன்னைக்கு ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அந்த கட்சி வந்து ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க ஸோ அது எதனாலும் தெரியும் இன்றைக்கி யாரெல்லாம் முன்னிலை படுத்து நினச்சி அதனால் வந்த வினையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் தலைமையை பொறுத்தவரை வந்து அரவணைக்கின்ற பங்கு இருந்துனா இதை எங்கள் கட்சி வந்து ஏன் யாருமே போகல இன்றைக்கி யாரோ ஒரு சிலர் இருந்தால் கூட சரி அப்படி ஒன்றும் வந்து அவள் பேர் புரட்சித்தலைவர் மாதிரி பிற கட்சி அப்படியே தான் இருக்குது அதே போல் அம்மா மறைவுக்கு பிறகு கட்சி அப்படியே தான் இருக்குது இன்றைக்கி பலமாக இருக்குது இன்றைக்கி ஸோ எந்த வகையில் வந்து எங்கள் கட்சி வந்து யாருமே போக மாட்டாங்க